வேடிக்கை பார்க்குது. ஒரு பிள்ளை சொல்லுது என் ஆள் வந்துட்டாண்டி அப்படின்னுச்சு. அதுக்கு இன்னொரு பிள்ளை சொல்லுது என் ஆளை காண முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த பிள்ளை சொல்லுது அவன் நேரம் குவாட்டரை போட்டு கூப்பிட கிடப்பாண்டி. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது அப்படி சொல்லாதடி அவன் குடித்தாலும் நல்லவண்டி. இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைலாம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, குடித்தாலும் நல்லவேன்னு முடிவு பண்ணால் தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா ஊர்லலாம் முன்னாடியெல்லாம் ஊரில் நாலு பேர் குடிப்பான், குடித்தவன் வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தனியாக போவான். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர் குடிப்பான், குடித்தவன் வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில் துண்டை போட்டு தனியாக போனான். இப்போ குடிக்காதவன் நாலு பேர் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தனியாக போகிறான். இவன் கண்ணிலும் மாற்றப்படாதா, 8 மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவன் கண்ணில் மாற்றப்படாது. இவன் எப்படி இருக்கானே தெரியல. இப்போ நிகழ்ச்சி நடத்த போகலாம் பயமாக இருக்குது, யார் எந்த லெவலில் உட்காந்துருப்பாங்கன்னே தெரியல. பல ஊரில் மாங்கோட்டை அப்படி இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்ச ஊர். சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தோன்னே நான் ஆரம்பித்து 300 தான் எடுக்கிறேன். ஒருத்தர் முன்னாடி உட்காந்துட்டு தீர்ப்பு என்ன சொல்லு, இல்லைங்க இது 300 தீர்ப்பு சொல்லு அப்படின்னாரு. நான் கூப்பிட்டு ஊர்க்காரங்களை கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை அவருக்குன்னு, கோர்ட்டில் அவங்க தாத்தா காலத்தில் ஒரு கேஸ் போட்டாங்களாம், அவங்க தாத்தா செத்து அவங்க அப்பனும் செத்து இருந்தாலும் ஜாக போகிற நிலைமை இன்னும் தீர்ப்பு வரல. யாராவது இப்படி போட்டு உட்காந்துட்டா அவருக்கு தீர்ப்பு ஞாபகம் வந்துடும் அப்படின்னாங்க. நான் ஆரம்பித்து சமாளித்து சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னு அப்படி முன்னாடி உட்காந்துட்டு விவேகானந்தர் சொல்லுவார், நீ என்ன சொல்கிற, என்னடா இது வம்பா இருக்கிற, அப்துல் கலாம் இருக்க, அப்துல் கலாம் சொல்லுவார், நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஊர்க்காரங்களை கூப்பிட்டு கும்பிட்டு அண்ணன் அவரை கூட்டிகிட்டு போங்கன்னுங்கிறேன். அவங்க சொல்கிறாங்க யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், அவரை மட்டும் கூட்டிகிட்டு போக முடியாதுனாங்க. ஏன்னு கேட்டேன், அவர் உங்களுக்கு காசு தர்றவர் நாங்கள். அவன் 3 மணி நேரம் அந்த கதையெல்லாம் ஓடிச்சு, பல அனுபவம்லாம் இருக்கும். அப்படியே அப்பா இப்போ வேறு மேடைக்கு ஆரம்பித்து போய் ஒரு ஊரில் நிகழ்ச்சி தொடங்க வைக்கிறாரு, நிகழ்ச்சி தொடங்குறாங்க. நாங்கள் உட்காந்துட்டோம், இப்போ வந்தாங்க சாமியை கும்பிட்டாங்க, அப்பா அதில் கும்பிடுங்க 90 பூசுங்க போங்க ஆரம்பிக்கிட்டாங்கல்ல. ஒரு ஊரில் ஊர் நாட்டாமை தொடங்கி வைப்பார் நாங்கள், அவர் மைக்கு வந்தார், நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். நடந்தது இது அப்படியே. இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குது, இங்கே பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர் அதெல்லாம் நாங்களாம், பேராசிரியர் பெருமக்கள் அறிஞர்லாம் வந்திருக்காங்க. யாரும் சத்தங்கத்தம் போடப்படாது, அப்புறம் எனக்கு கெட்டக்கோ வரும், அப்புறம் ஏ அங்கே யார் வேலை மேனாடாது, நல்லா இருக்காது, மரியாதை இருக்காது, பேசாமல் இரு. இதோ அறிஞர் பெருமக்கள் வந்து விட்டார்கள், பேராசிரியர் பெருமக்கள் பட்டி ஏ வேலை மேனே, அப்புறம் முதலேன்னு சொல்கிறேன், நல்லா இருக்காது இங்கே இது அறிஞர் ஏய் வே நான் அப்புறம் கெட்டக்கோ வரும் பார்த்துக்க. இதோ ஏ என்ன மாடு மேய்க்கடா வந்திருக்காங்க, ஏறு. கொஞ்சம் நேரத்தில் மாட்டை ஊற்று மேய்க்க விட்டார் எங்களை. அவர் வேல்மயம் பண்ணதுக்கு நாங்கள் மாடை ஊற்று மேய்க்கணும், அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி இப்போ பட்டிமன்றங்களில் இப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்க கும்மியை சுற்றி நிற்கிது. இப்போ முளைப்பாரி அடித்து கும்மி பாடணும். இந்த பிள்ளை சொல்லுது அவன் ஏழை காண முடியும், உங்களை காண முடியும்னு. இது முளைப்பாரி கும்மி சுற்றி பாட்டு பாடுறதுக்கு அந்த பயலுக்கு சிக்னல் கொடுக்குறான் அங்கேருந்து, ஐய் அப்படிங்கிறான் அந்த பிள்ளைக்கு. இது எல்லாம் பாட்டை அவன் ஏய் இன்னொன்று கும்மி பாட்டை மறந்துட்டு அது பாட்டு பாடுது, கும்மி பாட்டு ஐய் இந்த அடி கப்ப கேளுங்க, ஐய் இந்த அடி இப்படி பாடுதுன்னா ஒரு வயசானது கொஞ்சம் வருது இல்லையன்னு பார்த்தேன், என் நெத்தி பெருசு. எனக்கு திருஷ்டி அது ஏதாவது பூசுவாங்க, இந்த இவ்வளவு பெரிய சேர் போட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. திருஷ்டி தானே, சின்ன சேரா போடலாம், என் உருவத்துக்கு ஏத்த மாதிரியாவது போடலாம். நீங்க பெருசா இருக்கணும்னு பெரிய சேரா போட்டா நான் பெருசா இருக்கணும்ல, என்னைய வந்து பொசுக்குன்னு இருக்கா, நெத்தி வேற பெருசாக இருக்குது அவர் நல்லா சந்த. இது வந்து இந்த வளகாப்பு போடையில் உட்கார வச்சு பூசுவாங்களோ அது மாதிரி அவர் பூசிட்டு போகிற பிள்ளை இருக்குது. அவர் போட்டோம் எங்கேயும் எனக்குன்னு மேடைக்கு எந்த மேடைக்கும் ஒரு ஆள் ஆப்பிடும்னே, அது என்னன்னு தெரியல ராசி அம்மளுக்கு. சரி விடுங்க அதான் பார்த்துக்குவோம். இப்போ இந்த பொம்பளை பிள்ளையை இந்த அடி கப்பக்கலங்கன்னு பாடுது, ஒரு வயசான பொம்பளையால் உள்ளே வருது, ஏய் என்னடி இல்லை லேட்டஸ்ட் பாட்டாக பாடுங்கடி அப்படின்னு இந்த கும்மி பாட்டெல்லாம் பாடுகிறது. அது ஒரு பாட்டை பாடுது, அந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க 1/2 மணி நேரம் ஆச்சு. அதெல்லாம் கும்மி பாட்டு பாடுது முளைப்பாரி கும்மி, கண்ணதாசே இந்த பாட்டு எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கேன்னு பார்க்குறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு கண்டுபிடிக்க, என்ன பாட்டு தெரியுதா, கண்ணதாசன் காரக்குடி வேற சொல்லி ஊத்திக்குடி குடி மச்சான ஒரு காம்போசிஷன் தான்
கண்ணதாசன் குடித்தாரு பாட்டாக கொட்டுச்சு, நம்மால் குடிக்கிறான் வாந்தியை தான் கொடுத்தது, நாட்டம் கிட்ட போக முடியல. என்னடா இப்படி நாடுதுன்னா சரக்கு ரொம்ப அட்டு மாப்பிள்ளை அப்படின்றாங்க. இப்போ அப்படி குடிக்கிறான். திருவிழாக்கள்லாம் இப்போ அப்படி மாறிடுச்சு, இன்றைக்கி எல்லாம் காலங்கள்லாம் மாறிடுச்சு. எல்லாம் திருவிழாக்கள்லாம் எப்படி பாட்டெல்லாம் எப்படி பாடுறாங்க பாருங்கள். அன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா நடந்தது, ஒரு பாட்டு போட்டாங்க மைசெட்டில், அருமையான பாட்டு அது. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது, ஆசங்களும் வந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. மைசூரில் போட்டாங்க, அங்கே வள்ளி திருமணம் எங்கள் ஊரில் நாடகம். வள்ளி திருமணம்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வள்ளி திருமண நாடகம் நடக்குதுன்னா எப்போ நம்ம உள்ளே பாயெல்லாம் சுற்றி இப்போ பட்டிமன்றம்னா அறிவிக்கணும், பட்டிமன்றம் தொடங்க போகுதுன்னு. ஆனால் வள்ளி திருமண நாடகம் நடக்குதுன்னா அந்த உள்ளே ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிப்பாங்க, மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிப்பாங்க, ஹார்மோனியம் வாசிப்பாங்க, ஹார்மோனியம் சவுண்டு. வாசிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம எல்லாம் பாயத்தில் வந்து நாடகம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வருவோம். அப்புறம் உள்ள ஒரு பாட்டு பாடுவாங்க, உள்ள ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆ ஆ போடுங்க புரிங்க. எதையும் தாழ்த்தி பேசுவதல்ல என் நோக்கம். உலகத்திலேயே தமிழனை தவிர இவ்வளவு கலைகளை வைத்திருக்கிற உலகத்தில் எந்த இனமும் கிடையாது, அவ்வளவு கலைகள் வச்சுருக்கான். அடிப்படையிலேயே அவ்வளவு கலைகள், அடிப்படையில் நான் சொன்னது கும்மி இருக்குது, நம்ம வேலைசையிலேயே வந்த கலைகள் இருக்குது. அப்புறம் இப்போ அது தப்பாட்டம் ஆடுவாங்க, அதுதான் சரியான ஆட்டம், அது தப்பாட்டம் பாங்க. எவ்வளோ ஆட்டக்கலைகள் நம்மகிட்ட இருக்குது, ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஆட்டம். நீ அப்படியே இப்போ தருமபுரி வட மாவட்டம் போனீங்கன்னா அங்கிட்டு கூத்து, கூத்து இருக்குது. அந்த கூத்து தான் திரு சங்கரா சுவாமியால் சாமி அவர்களால் இங்கே மாற்றி எழுதப்பட்டு இந்த பக்கம் நாடகங்களாக அங்கே வருது, மேடை நாடகங்கள், இசை நாடகங்களாக வருது. என்ன தன்மைன்னா, நான் எதுக்கு அதை கிண்டலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால வர்ற சிக்கல் அது என்னென்னா, ஒவ்வொரு கலைக்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு தன்மை உண்டு, அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் சரி. இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னா சினிமாவில் மியூசிக் போடுவாங்க, மியூசிக்கெல்லாம் போட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில், இப்போ ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் அதோட ரெக்கார்டிங் செட்டப்பு வாசிக்கிற முறையே வேற. இதே பாட்டை வள்ளி திருமணத்தில் பாடினா அதே மாதிரி பாட முடியுமா? அதே அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் வேற, அங்கே இருக்கிற மிருதங்கம் ஆல்ரவுண்ட் இருக்குது, அங்கே பாடுறாங்க. இப்போ வள்ளி பாடுதுன்னு வச்சுங்க, எப்படி பாடுவாங்க இதை? இதே பாட்டை வள்ளி திருமணத்தில் பாடுறாங்க, இப்போ அங்கே வேறையாக இருக்கும் அந்த அதே பாட்டு தான், அதுதான் அழகு அதில், அது பாடுவாங்க. ஒரே ஜீவன் தான் முடிஞ்சு. அடுத்த நாள் எங்க உள்ள கரகாட்டம் வச்சாங்க, கரகாட்டத்துல இதே பாட்டை பாடுறாங்க, இதே மாதிரி இருக்குமா? அங்க இன்னும் மாறுது ஒரு பாட்டு, அது எங்கெங்க எப்படி எப்படி மாறுது பாருங்க. கரகாட்டத்துல என்ன வாசிப்பாங்க உங்களுக்கு தெரியும்,
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அந்த பாட்டு என்னவா மாறுது அங்கே கரகாடத்தில் ஒரு ஜீவன் தான் மலையூருக்கோ எது பக்கமோ எது வசதியோ எங்க கட்டிங் கேட்காத ஆள் நிப்பானோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போவோம். எதுக்கு நல்லா சாப்பிடணும்னா, வேற வேற எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. நம்ம என்ன இந்த நாட்டை கெடுக்கணும், நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நல்லா சாப்பிடணும்னு நினச்சிட்டு தான் அங்கே போகிறோம். அங்கே ஒரு 250 ரூபாய் 200 ரூபாய் ஏதோ கொடுத்து அதை வாங்கி முதல்ல ஊத்தையில் நல்லா காஞ்சி வச்சுருக்கோம், நல்லா சாப்பிடணும் குடிச்சிட்டா அப்புறம் நல்லா சாப்பிடணும். அப்புறம் பத்தலை இன்னொன்று நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் சாப்பிடணும்னு அங்கே வாங்கின சுண்டல்லே விழுந்து கிடப்பான். வீட்டில் கறி மீன்லாம் காத்துக்கிறதுக்கு இங்கே சுண்டலில் அதையும் திங்காமல் விழுந்து கிடந்து இந்த பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணும். நம்மளாம் அந்த மனைவி ஃபோன் பண்ணால் மாட்டிக்கிறதுக்கு ஈஸி, சும்மா எடுத்தாலோன்னா மாட்டிக்க மாட்டான். அதை நம்ம நேர்மையாக தெரியாமல் மறைக்கணும்ட்டு பொண்டாட்டி ஃபோன் பண்ணோன்னே சொல்லுமா அப்படின்னா தெரியும். நீ எதுக்கு சொல்லுமா போடுற, நீ எப்போ கொஞ்சுவே, உன் லட்சணம் தெரியாது நமக்கு. அப்போ தான் பாசம் பொங்கும். சில பேருக்கு கோபம் வரும், சில பேருக்கு பாசம் பொங்கும். அவர் ஃபோன் பண்ணி சாப்பிட வரலையா, சாப்பிட்டு இந்த சாப்பிடு இந்த சாப்பிட்டு நீ சாப்பிட்டு பழுத்த அது தெரியுமே, குடும்பத்தை பழகியிருக்க. கடைசியில் அது நம்ம ஆள் இப்படி இப்படி எந்திரிச்சு அது இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துதா இவருக்கு தெளிஞ்சு கிழிஞ்சு எந்திரிச்சு நடந்து வருவார். இப்போ 3-4 நாளாக ஒரே பாட்டை கேட்டிருக்காரா, யார் வள்ளி திருமணத்தில் கேட்டார், கரகாட்டத்தில் கேட்டார், மைசூரில் கேட்டார், ஒரிஜினல் பாட்டை. இப்போ ஃபுல் போதையில் இவர் பாடுறாரு, ஃபுல் போதையில் ஒரு ஜீவன் முன்பாடல் இசைக்கின்றது, பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரிக்க முடியாத வேஷங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. ஏன் நடுவில் நடுவில் ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்கு அந்த ஊரில், அதுக்கு ஒன்று போட்டுட்டு இவர் போய் சாப்பிட்டுட்டு இது கண்டதெல்லாம் சாப்பிட்டு இப்போ வயிறு சிக்கலாயிரு. இதே பாட்டை பாத்ரூமில் பாடுறாரு, இதே பாட்டை. அவன் எப்படி பாடுறான் அந்த பாத்ரூமில், பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. இனிமே இந்த பாட்டை கேட்பியே நீங்க, இந்த பாட்டு இது ஏன் இதுக்கு சொல்றேன்னா, ஒரு கலைங்கிறது அப்படித்தான், ஒரு பாட்டு அங்க உருவாகும், ஆனா ஒன்று மாறி ஒன்று வேறையா மாறி வரும், அப்படித்தான் வெளிப்படும். அதுதான் கலைக்குள்ள தன்மையே, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நாடு. அது வந்து அதுல தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு, அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு நம்ம கலைகள் சார்ந்த உலகத்துலதான் வாழ்றோம். அதுல ஒரு அருமையான தலைப்பு இன்னைக்கு என்ன கலைன்னா எதுவா இருக்கு, எல்லா கலையும் இதில் இருக்குது. ஆயா கலை 64 இதில் இருக்குது. ஆயா கலை எல்லாம் என்ன கலைன்னு சொல்கிறதுன்னு பார்க்குறீங்கள, 11 மணிக்கு மேலே ஒரு கலை ஓடுது. அவன் எதை பார்க்குறான்னு அவன் செல்லை நோண்டி பார்த்தா தெரியும், அவன் காட்டும். ஆட்டே அப்பா இப்போ இந்த செல்ஃபோன் வந்து படுத்துகிற பாடு, இவன் எதை பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துட்றாங்க, அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அடி படுத்துது இந்த செல்ஃபோன் இன்னைக்கு வந்து. இந்த செல்ஃபோனு டிவி, ஒரு பக்கம் டிவி அது ஒரு மாதிரி, இந்த செல்ஃபோனு டிவி எல்லாமே நல்லதுக்கு தாங்க வருது நமக்கு. 1944 தந்தையர் பெரியார் சொல்லியிருக்காரு, ஆளுக்கு பாக்கெட்டில் தொடர்பு சாதன கருவி வந்துடும், அது கல்விக்கு உகந்ததாக மாறும், ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசும்படியான வாய்ப்பெல்லாம் வரும்னு அவர் 44 சொன்னார். அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ கல்விக்கு அது பயன்படுதான்னா, அது கல்விக்கு பயன்படுதா எனக்கு தெரியல, ஒரு புள்ளி அழிச்சிட்டு அதுக்கு தான் பயன்படுது. அது எதுக்கும் அது படித்தவங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு மாதிரி இப்போ செல்ஃபோன் படுத்துகிற பாடு, அவன் எங்கே எப்படி வச்சுட்டு பேசுகிறான்னு பறக்கிறான் வண்டியில், இப்படியே தான் ஓட்டுறான். பல பேர் எடுத்தோன்னே 100 போகிறான், 100 போயிட்டு 108 வரான், அதுக்கு தான் அவ்வளோ ஸ்பீடு.
பால்ல பயங்கரம். அதுலயும் பேசுற விதம் இருக்க, இந்த போன் எடுத்து சில பொம்பளை பிள்ளையெல்லாம் பாருங்க, காதுக்குள்ள அருமையா பொம்பளை பிள்ளையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து பேசும் பாருங்க, அழகா யாருக்குமே கேட்காது, பக்கத்துல போய் நின்று கேட்டு பாருங்க கேட்காது. இந்த ரொம்ப நேரம் மட்டுமே போட்டாங்கன்னா என்னதான் பேசுறாங்களோ தெரியலங்க. ரொம்ப நேரம் சி, இந்த சீன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்மளால ஏதோ பிட்ட போடுறாங்கன்னு அர்த்தம். இப்படி எவ்வளவு மெதுவா பேசலாம். ஆம்பளையால் பேசுற பாத்திருக்கீங்களா, ஆலங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு, பச விட்டுட்டே மாட்டே கட்டி இருந்தாலும் இங்க வச்சுட்டு சொன்னா நேரா கேட்டிருக்கும், போனை வச்சு சொன்னா பொண்டாட்டிக்கு நேரா கேட்டிருக்கும், அந்த கத்து கத்துறது. இன்னும் சில பேர் இருக்கா, போனை எடுத்து கேரக்டராகவே மாத்துறான் பாருங்க. அவன் யார்கிட்ட பேசுறான்னு ஆரம்பிச்சது இங்கே காதில், மரியாதையா இந்த ஏ நல்லா இருக்காது, நான் என்ன இங்கே பார்த்துக்க இங்க, அப்புறம் பார்த்து தொண்ணூறு வருஷம் போனோம், அப்புறம் எடுத்து எடுத்து மாட்டிட்டு அப்புறம் அவன் போனான், அவன் பேசாமல் இருக்கான். இன்னும் சில பேர் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போய் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஒரு அன்றைக்கி சொல்கிறான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை விட்டேன், நான் இப்போ கடலூரில் இருக்கேன் அப்படின்றான். மெதுவாகவும் சொல்லலை, சத்தம் கடலூரில் இருக்கேன். நான் கூப்பிட்டு, அண்ணே இது புதுக்கோட்டை அப்படின்றேன். அவட போய் சொல்லறான்னா கொத்துன்றான் என்னை. அவனுக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறான் கடல். அப்பா இங்கே வேற பிரச்சனை, ஒரு கடங்காரன். அப்புறம் போனை வச்சுப்பிட்டு எந்த சொல்கிறான், நீ வேறண்ண இவன் ஒரு கடங்காரன், கடை வாங்கினது இவன், அவனை கடங்காரன்றான். அப்படியே அப்பா அந்த ஃபோனு படுத்துகிற பாடு அவச்சு அப்படி பேசுகிறாங்க ஃபோனு. இன்னும் சில பேர் ஃபோனை ஸ்டைலாக பேசுறது, அது நான் இங்கே பாருப்பா நேராக போ, பத்து மணிக்கு மேலேயும் கிடைக்கும் போ, நீ நேராக போனேன்னா கிடைக்கும். இப்படி பேசுகிறால பாருங்கள், அம்மா தாயே பிச்சர் இருந்தால் போடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனு படுத்துது. ஒரு நாள் பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, நைட் ரெண்டு மணி, பஸ்ஸில் எல்லோரும் தூங்குறாங்க, நம்மளால் எப்படி தூங்குவான்னு தெரியும். டிரைவர் இப்போ ஏறணுன்னா சில பேர் பஸ்ஸில் ரெண்டு காலையும் முன் சீட்டில் தூக்கி வச்சுக்குவான், சில பேர் கையை எப்படி வச்சுட்டு தூங்குவான், சில பேர் தூங்குறான் நினச்சிக்கிட்டு இருப்பான் கையை முன் சீட்டில் விட்டுக்கிட்டு இருப்பான். ஏன் அந்தம்மா யாராவது தூக்கத்தில் சாரி. இன்னும் சில பேர் தூங்குறான் நம்ம மேலேயே படுத்துருவாங்க, எச்சி வேற ஊற்றிக்கிடுவான், ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தரும் அவனாக முழிச்சு சாரி அப்படி மறுபடியும் படுத்துக்குவான். எதுக்கு புடவை கேட்டான்னு தெரியாது, பஸ் போயிட்டு இருக்கு, நைட் ரெண்டு மணி, பஸ்ஸில் எல்லோரும் தூங்குறாங்க, டிரைவர் சீட்டுக்கு தள்ளி இருக்கு, ரெண்டு சீட்டு தள்ளி இருக்கணுக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோனை எடுத்து மெதுவாக பேசலாம்ல, எடுத்து வேத்துக்கு அவனா அழகா. டிரைவர் என்னமோ ஏதோ ஒன்று பயந்து பிரேக் அடித்தா வண்டி உடனே நின்றுச்சா, அந்த அப்பாவியாக தூங்கிட்டு இருந்தான் பாருங்க, ஒருத்தனுக்கு நெத்தி உடஞ்சி, ஒருத்தனுக்கு மூர்த்தி உடஞ்சி, ஒருத்தனுக்கு பல் உடஞ்சி, ஒருத்தன் பையன் கணங்குறான், ஒருத்தன் பிள்ளைய கணங்குறான், இந்த முன் சீட்டில் கையை விட்டுவான், கையை கையை கையின்றான். ஒரு நாலஞ்சு பேர் தூக்கத்தில் கீழே இறங்கி ஓடிட்டான், இருட்டுக்குள்ள சொல்கிறான், பஸ்ஸு கவுந்துருச்சு என் பொண்டாட்டியை காணும், இவன் இறங்கி ஓடிட்டு தான் பொண்டாட்டியை தேடுறான். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னா, இந்த ஃபோன் வந்தவனை பார்க்குறான், அவன் சொல்கிறான், இங்கே ஏதோ சத்தமாக இருக்கு மாப்பிள்ள, அப்புறம் பேசிக்கலாம் வை. அவ்வளவு சத்தமாக அவனால தான், நாட்டில் பிரச்சனை நடக்கிற பிரச்சனை கிடையாது, அது தன்னால் தான் நடக்குன்னு தெரியாமல் பல பேர் இருக்காம பாருங்க, அதான் பெரிய பிரச்சனைங்க. அப்படி இன்னைக்கு ஒரு பக்கம் அந்த செல்ஃபோனு டிவி, அது நல்ல விஷயங்கள் செல்ஃபோனில் இருக்கா இருக்குது, அப்புறம் டிவியில் அவ்வளவு நியூஸ் வருது நல்லா இன்னைக்கு அப்டேட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் திரைப்படம் பாடல்களும் அது எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுது, நம்மளை எது அதிகம் பாதிக்குது அப்படின்னு பேசுவதற்கு நான்கு பேர் ஒரு சிறப்பு விருந்தினர். இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் வர முடியாது என்று மறுத்தேன். நாம் வந்து இந்த இருக்காங்க வந்து, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் மாங்கோட்டையில் சுற்றி, எங்கிட்ட ஆவடாருவில் சுற்றி, புதுக்கோட்டையில் சுற்றி, அய்யனாபுரத்தில் சுற்றி, இப்போ தான் மெட்ராஸுக்கு போய் ஊர் சுற்றி உலகம் சுற்றி நாலு படம் கம்மிட் ஆகி, இப்போ தான் ரெண்டு படம் வெளியாகி, இப்போ தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களெல்லாம் சந்தித்தது பெரிய மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை தந்த நமது மண்டகப்படிதாரர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு அருமையான தலைப்பு, மக்களை அதிகம் பாதிப்பது திரைப்படமும் பாடல்களுமா இல்லை செல்ஃபோனும் டிவியுமா என்று பேசுவதற்கு ஒவ்வொருத்தராக நான் பேச வரும்போது அவங்கள பற்றி சொல்கிறேன். இப்போ செல்ஃபோனும் டிவி டிவி இந்த விஷயங்கள் தான் அதிகம் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு பேசுவதற்கு பல குரலில் தன் வித்தையை காட்டி அருமையாக பாடல்களை பாடி தன் நகைச்சுவையால் இன்று தமிழகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிற நமது பேராவூரணியைச் சேர்ந்த
ராஜநிதி அவர்களை உங்கள் பலத்த கரவழியோடு பேச அழைக்கிறேன்.